மதுரை தேனி விருதுநகர் திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவரின் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது இந்தியாவில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தாக்கம் தமிழகத்திலும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது இந்த வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை இரண்டு லட்சத்துக்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிப்பு அதிகமாவது ஒருபுறம் இருந்தாலும் குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை கிடுகிடுவென உச்சத்தை தொடுவது அனைவருக்கும் பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி வருகின்றது மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் குணமடைந்து வரும் எண்ணிக்கை கணிசமான அளவு உயர்ந்துள்ளது அது குறித்து விவரங்கள் இப்போது பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் பதினோராயிரத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி பேர் பூர்ண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் இதுவரை ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பாசிட்டிவ் கேசுகள் பதிவாகியுள்ளன இவர்களில் நாலாயிரத்தி தொன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் எண்பத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் தேனி மாவட்டத்தில் இதுவரை ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் கொரோனாவுக்கு ஆளாகியுள்ளனர் இவர்களில் இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் இதுவரையிலான உயிரிழப்பு ஐம்பதாக பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களில் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைய அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நாற்பத்தி மூன்று பேர் கொரோனாக்கு பலியாகியுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருநூற்றி பனிரெண்டாக பதிவாகியுள்ளது இவர்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்தனர் முப்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பழனின்றி உயிரிழந்தார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பாசிட்டிவ் கேஸ்கள் பதிவாகியுள்ளன இவர்களில் நாலாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் இதுவரையிலான உயிரிழப்பு அறுபத்தி இரண்டாக பதிவாகியுள்ளது தமிழகத்தில் பற்ற மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது